வெல்கம் டு அனுஷ்யா சமையலறை. இன்னைக்கு ஹைதராபாதி சிக்கன் தம் பிரியாணி எப்படி பண்ணலாம் சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட்ஸ் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ஹைதராபாத் போன்லெஸ் சிக்கன் பிரியாணி. டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க. செய்கிறதும் ரொம்ப சுலபம். மற்ற பிரியாணி கம்பேர் பண்ணும்போது இது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. நீங்கள் இது ஒரு வாட்டி மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களை பாராட்டாமல் யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த பிரியாணி சாப்பிட்டவங்க டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போது எப்படி நம்ம செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு சிக்கனை மேக்னேட் பண்ணி ஒரு 1 hour வந்து நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணி வைக்கணும். நீங்கள் மசாலா வந்து நல்லா ஊற விட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சிக்கன் வந்து 1/2 kg சிக்கன் இது போன்லெஸ்ஸு. ஸ்கின்னு வந்து எடுத்துகிட்டு நான் ஒரு 4-5 வாட்டி கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். சைஸ் வந்து இந்த சைஸ் வர மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 tablespoons வேணும். தனியா பவுடர் 1 tablespoon. மிளகாத்தூள் 1 teaspoon. காஷ்மீரி சில்லி 1 tablespoon. கரம் மசாலா தூள் 1 tablespoon. ஜீரகத்தூள் 1/2 teaspoon. மஞ்சள் தூள் 1/2 teaspoon. ஒரு எலுமிச்சம்பழம் வேணுங்க இந்த சைஸு. உப்பு வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. தயிர் வந்து 1/2 cup தயிர். இதில் வந்து 1/2 teaspoon மிளகாத்தூள், தனியாத்தூள் 1/2 teaspoon, கரம் மசாலா தூள் 1/4 teaspoon சேர்த்துட்டு முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து சிக்கனை மேக்னேட் பண்ணிடலாங்க. எலுமிச்சம்பழம் முதல்ல பிழிஞ்சிக்கலாம். இதில் ஒவ்வொரு பொருளாக சேர்த்துட்டு முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணணும். உப்பு வந்து நான் 1 teaspoon சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு பத்தலைன்னா வந்து மறுபடியும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து முதல்ல மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க தயிரையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஃபுல்லாக எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஃப்ரிட்ஜில் இது அட்லீஸ்ட் 1 hour வைக்கணுங்க. இல்லைன்னா டைம் இல்லாதவங்க ஒரு 1/2 hour கண்டிப்பாக வந்து இது ஊற வச்சதுக்கப்புறம் தான் நம்ம செய்யணும். இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் 1 hour வச்சிடலாம். இந்த கப்பில் 4 cup அரிசி, 1/2 kilo விட கொஞ்சம் அதிகம். இப்போ வந்து அரிசியை ஊற வச்சுருங்க. நான் வந்து பாஸ்மதி அரிசி தான் எடுத்திருக்கேன். 3 வாட்டி கழுவிட்டு ஊற வச்சிடலாம். அரிசி வந்து ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டாங்க. 10 to 15 minutes ஊற வச்சா போதும். அரிசியை ஊற வச்சாச்சு. இப்போ கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நெய் 1 2 tablespoons, எண்ணெய் 1 2 tablespoons ஊற்றியிருக்கேன். இது வந்து கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ இதில் கரம் மசாலா எல்லாமே சேர்க்கணுங்க. கிராம்பு 4, கடல் பாசி 1, ஜாபத்ரி 1, 2 ஏலக்காய், பெருஞ்சீரகம் 1/4 teaspoon, மராட்டி மொக்கு 1, அன்னாச்சிப்பூ 1, பட்டை 2, பிரிஞ்சி இலை 1. இது எல்லாத்தையுமே வந்து முதல்ல சேர்த்துடலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. வெங்காயம் வந்து நான் கட் பண்ணலங்க, துருவி தான் சேர்த்துருக்கேன். நல்லா வந்து தின் ஸ்லைஸாக கட் பண்ணணும். 2 medium size வெங்காயம். இது வந்து நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வறுக்கணுங்க. நான் வந்து இந்த பிரியாணிக்கு ப்ரௌன் ஆனியன்ஸ் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இந்த ஆனியனே வந்து நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுக்கணும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேங்க. நல்லா வதக்கி விட்டுக்கணுங்க. கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வறுக்கணும். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ வந்து 2 பச்சை மிளகாய் வந்து 2 கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம்.
நல்லா வதங்கியாச்சு, நல்ல கலர் மாதிரி இருக்குது பாருங்கள் ஆனியன். இப்போ வந்து நம்ம சிக்கனை சேர்த்துடலாம். சிக்கன் வந்து மசாலாவோட ஃபுல்லாக எல்லாமே சேர்த்துருங்க. சிக்கன் வந்து ஹை ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் ஆகணும். மூடி போட்டுடுங்க. 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணி பார்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணால் போதும். நல்லா தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள், சிக்கனில் இருக்க தண்ணி. நம்ம தயிரும் சேர்த்துருக்கோம். இந்த தண்ணியே போதுங்க, நல்லா வந்து சிக்கன் நல்லா குக் ஆகிடும். மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் குக் பண்ணலாம். உங்களுக்கு சிக்கன் செக் பண்ணி பாருங்கள், குக் ஆகாத மாதிரி இருந்தால் நீங்கள் ஒர 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா குக் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து தண்ணி வந்து ஃபுல்லாக நல்லா குறைஞ்சிருக்கு, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம புதினா கொத்தமல்லியை கொஞ்சம் தூவி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக வச்சிடலாம். இந்த மாதிரி லைட்டாக கிரேவி இருந்தால் போதுங்க, ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்போ இது வந்து கரெக்டான அளவு, ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ வந்து ரைஸை ரெடி பண்ணிடலாம். நீங்கள் பிரியாணி வந்து எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா திக்காக இருக்கிற பாத்திரம் எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நான் அந்த பிரியாணி பாத்திரம் தான் வச்சுருக்கேன். நெய் 2 டேபிள்ஸ்பூன், அதே மாதிரி எண்ணெய் வந்து 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதுலேயும் வந்து ஓல் கரம் மசாலா எல்லாத்தையுமே சேர்க்கணும். பிரிஞ்சி இலை ஒரு 2 பிரிஞ்சி இலை, ஒரு 4-5 பட்டங்க சின்ன பீஸு, லவங்கம் வந்து ஒரு 4, மராட்டி மொக்கு 2, ஏலக்காய் வந்து 3, அன்னாச்சிப்பூ 2, ஜாவித்ரி 2, கடற்பாசி 1, பெருஞ்சீரகம் 1/4 டீஸ்பூன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் தான் சேர்க்கணும். இப்போ வெங்காயம் வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் மட்டும் போதுங்க, சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. பச்சை மிளகா ஒரு 2 பச்சை மிளகா 2 2 கட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நல்லா வதங்கியாச்சு. இப்போ வந்து தண்ணி ஆட் பண்ணிடலாம். நான் வந்து 4 கப் அரிசி எடுத்திருக்கேன். 1 கப்புக்கு வந்து 2 கப்பு தண்ணிங்க. ஆக்சுவலாக வந்து தண்ணி வந்து 8 கப்பு தண்ணி சேர்க்கணும், 1/2 கப்பு தண்ணி கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா அரிசி குழஞ்சிடுச்சுன்னா நல்லா இருக்காதுங்க பிரியாணி, அதனால் கொஞ்சம் பார்த்து தான் சேர்க்கணும். சப்போஸ் பத்தலைன்னா அப்புறமா கூட சேர்த்துக்கலாம். இப்போது கொத்தமல்லி புதினா கொஞ்சம் தூவி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. உப்பு வந்து அரிசிக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 1 டேபிள்ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும்போது அரிசி தண்ணி வடிச்சிட்டு சேர்த்துடணும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு, அரிசியை சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. கொதிக்கும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. ஒரு 5 to 10 நிமிஷம் ஆகும் நமக்கு இந்த அரிசி வேக. இப்போ செக் பண்ணி பார்க்கலாங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது, ஆனால் அரிசியை வந்து நீங்கள் அடிக்கடி மிக்ஸ் பண்ணக்கூடாதுங்க, மிக்ஸ் பண்ணால் உடஞ்சிடும் அரிசி. இப்போ நல்லா தண்ணியும் குறைஞ்சிருக்கு, அரிசியும் வந்து 90% குக் ஆகிருக்கு. இப்போ நம்ம தம் போட வேண்டியது தான். ஒரு பிளேட்டில் வந்து 1/2 அரிசியை எடுத்துடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்க சிக்கனை சேர்த்துணுங்க அரிசியில். சேர்த்து நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. இப்போ மேலே கொஞ்சம் புதினா கொத்தமல்லியை தூவி விட்டுடலாம். இப்போ சிக்கன் மேலே நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க ஈவனாக.
இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி புதினா வந்து மறுபடியும் கொஞ்சம் மேலே தூவி விட்டுடலாம். நெய் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்குங்க மேலே வாசனைக்காக. நான் வந்து எல்லோ ஃபுட் கலர் ஒரு பிஞ்ச் எடுத்து தண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணி லைட்டாக சேர்க்குறேன். உங்களுக்கு இது விருப்பம் இல்லைன்னா நீங்கள் மஞ்சள் தூள் தண்ணியில் லைட்டாக கரைச்சி கூட சேர்க்கலாம். கலர் வந்து பார்க்க நல்லாயிருக்கும் அழகாக. இது வந்து ரோஸ் வாட்டருங்க பிரியாணிக்கு யூஸ் பண்ணுறது. நான் அந்த மூடிலேயே வந்து ஒரு மூடி வந்து லைட்டாக ஊற்றிருக்காங்கங்க. அளவுனா ஒரு டேபிள் ஸ்பூன். இது லைட்டாக ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா இடத்துலையுமே வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். வெயிட் ஏதாவது இருந்தால் இது மேலே வச்சுருங்க. ரொம்ப லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். 15 to 20 minutes ஆகும். இது ஃபுல்லாக எல்லாமே வந்து ரெடியாக மசாலா வந்து ஃபுல்லாக எல்லாமே வந்து ரைஸில் இறங்கும். நீங்கள் எந்த அளவுக்கு தீயை கம்மி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஃபுல்லாக கம்மி பண்ணிவிடுங்க. இப்போ 20 minutes ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாசனையே வந்து நல்ல கம கமன்னு வாசனைங்க. பார்க்கவும் நல்லாயிருக்கு. கலர்ஃபுல்லாக லைட்டாக நம்ம பார்க்கலாம். ரைஸ் எடுத்து நல்ல குக்காகிருக்கு. ரைஸும் உடையாமல் இருக்குது பாருங்கள். சேமியா மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கும் ரைஸு. இப்போ வந்து ஒரு பிளேட்டுக்கு நான் மாற்றி காட்டுறேன். சூப்பரான போன்லெஸ் சிக்கன் தம் பிரியாணி ரெடி. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க. இது வந்து நான் சும்மா சொல்கிறேன் நினைக்காதீங்க, உண்மையாகவே வந்து ரொம்ப ருசியாக இருந்தது. நீங்களும் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு எப்படி இந்த பிரியாணி வந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.